நாட்டின் முகமறியா சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகம் குறித்து தற்போதைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளச் செய்வது அவசியம் என குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுதந்திரப் போராட்ட வீரரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான எச் என் பகுகுணா வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிட்டு பேசிய அவர், கொள்கை பிடிப்புடன் கூடிய சிறந்த அரசியல் தலைவராகவும் நெறி சார்ந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தவர் பகுகுணா என புகழாரம் சூட்டினார். தேச சேவைக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு காந்திய கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார் என்றும் குறிப்பிட்டார். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டபோது அதனை கடுமையாக எதிர்த்தவர் அவர் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பகுகுணா முதலமைச்சராக பதவி வைத்தபோது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு நிலப்பகிர்மானம் செய்ததாகவும் கூறினார். இந்த நூல் நாட்டின் இளைய சமுதாயத்தினரிடையே ஊக்கம் அளிக்கும் தகவல்களை கொண்டதாக உள்ளது என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். Made by those people and also sufferings undergone through by those great leaders, the younger generation must be told. This would inspire them to walk in footsteps of those great personalities and work for the nation building.